Dhool hit adikonji. We would win. Boney Kapoorukku boost kudutha Ajith. Thala Ajith producer Boney Kapoor and director Vinod 3 peroda combo la 3வது டைமா ரிலீஸ் ஆகற படம் தான் துணிவு. இதெல்லாம் நேர்கொண்ட பார்வை குடும்ப ஆடியன்ஸ் இம்ப்ரஸ் பண்ணியிருந்தது. வலிமை அஜித்தோட ஃபேன்ஸை கொண்டாட வச்சுது. ஆனா இப்ப பொங்கலுக்கு ரிலீஸ் ஆகிற துணிவு என்னதான் ஆக்ஷன் படமா இருந்தாலும் கூட எல்லா தரப்பினரையும் இம்ப்ரஸ் பண்ணி ரொம்ப பெரிய ஹிட் அடிக்கும் அப்படினு அஜித்தே நம்பிக்கை தெரிவிச்சிருக்கார். ஆக்டர் அஜித் டைரக்டர் ஹெச் வினோத் அண்ட் ப்ரொடியூசர் Boney Kapoor காம்போல 3வது டைமா உருவாகி இருக்க படம் தான் துணிவு. இவங்களோட காம்போல இதுக்கு முன்னாடி உருவான நேர்கொண்ட பார்வை வலிமை படங்கள்லாம் சிறப்பான விமர்சனங்களை வாங்கின நிலையில இப்ப துணிவு படம் ரொம்ப பெரிய எக்ஸ்பெக்டேஷன் கிடையில பொங்கல் ரிலீஸா இன்னும் கொஞ்ச நாள்ல தியேட்டர்ஸ்ல ரிலீஸ் ஆக இருக்கு. இந்த படத்தோட ட்ரெய்லர் அண்ட் போஸ்டர்ஸ்லாம் ரிலீஸ் ஆகி ரசிகர்கள் கிட்ட நல்ல ரெஸ்பான்ஸ் வாங்கியிருந்திருக்கு. படத்தோட ட்ரெய்லர் 2 நாளைக்கு முன்னாடி ரிலீஸ் ஆகி கொஞ்ச மணி நேரத்திலேயே லட்சக்கணக்கான வியூஸையும் வாங்கியிருக்கு. இதுக்கு முன்னாடி விஜய் படத்தோட பீஸ்ட் படத்தோட சாதனையும் இந்த ட்ரெய்லர் முறியடிச்சிருக்கு. வலிமை படத்த மாதிரி இந்த படத்துல ஆக்ஷன் சீன்ஸ்க்கும் பஞ்சம் இல்லாம இருக்கும் அப்படின்றதான் துணிவு ட்ரெய்லர் மூலமா நம்மளால தெரிஞ்சுக்க முடியுது. படத்துல ஹீரோயின் மஞ்சு வாரியருக்கும் சிறப்பான பல ஆக்ஷன் சீன்ஸ்லாம் அமைஞ்சிருக்குன்னு இந்த ட்ரெய்லர் மூலமா நம்மளால பார்க்க முடிஞ்சது. பேங்க் ராபரியை மையமா வச்சு இந்த படம் உருவாகி இருக்கிறதா முன்னாடியே ப்ரொடக்ஷன் தரப்புல இருந்து அப்டேட்லாம் சொல்லியிருந்தாங்க. இருந்தாலும் இந்த ட்ரெய்லர் பலவிதமான விமர்சனத்தையும் வாங்கியிருந்துச்சு. விமர்சனத்தை வாங்கின ட்ரெய்லர் படம் முன்னாடியே ரிலீஸ் ஆன விஜயோட பீஸ்ட் படத்தோட சில சீன்ஸ் எல்லாம் கம்பேர் பண்ணி விமர்சனம்லாம் போட்டிருந்தாங்க. இருந்தாலும் படம் ரொம்ப பெரிய எக்ஸ்பெக்டேஷன் கிடையில இன்னும் கொஞ்ச நாள்ல ரிலீஸ் ஆக இருக்கு. அஜித்தோட முன்னாடி படமான வலிமை கலவையான ரெஸ்பான்ஸ் வாங்கின நிலையில துணிவு படம் அந்த விமர்சனத்துல இருந்து தப்பிச்சு சிறப்பான அனுபவத்தை ஃபேன்ஸ்க்கு கொடுக்கும் அப்படின்னு எக்ஸ்பெக்ட் பண்ணப்படுது. இந்த படத்துல அஜித் ஹீரோ அண்ட் வில்லன் அப்படின்னு 2 விதமான கெட்டப்ல வரதா சொல்லப்படுது. இந்த படம் மங்காத்தா பில்லா மாதிரியான படங்கள்ல இன்னொரு வடிவமா ரிலீஸ் ஆகும் அப்படின்னு யோகிக்கப்படுற நிலையில அஜித்தோட இன்னொரு பரிணாமத்தை இந்த படத்துல பார்க்கலாம் அப்படின்னு முன்னாடி படங்களோட எக்ஸ்பெக்டேஷனோட இந்த படத்தை பார்க்க வர வேணாம் படக்குழு தரப்புல சொல்லிருந்தாங்க. இதுல மங்காத்தா அஜித் பில்லா அஜித் மாதிரியான கேரக்டர்ஸா எக்ஸ்பெக்ட் பண்ண வேண்டாம் அப்படின்னு துணிவு அஜித்தை மட்டுமே இந்த படத்துல பார்க்க முடியும் அப்படின்னு படக்குழு சொல்லியிருந்தாங்க. இதுக்கிடையில இந்த படத்தை பத்தி அஜித் Boney Kapoorக்கு நம்பிக்கை சொல்லியிருக்கிறதா ஒரு தகவல் வந்திருக்கு. விஜயோட வாரிசு படத்தோட அஜித்தோட துணிவு படம் மோதற்க நிலையில இந்த படம் கண்டிப்பா வெற்றி அடையும் அப்படின்னு Boney Kapoorக்கு அஜித்துக்கு வாக்கு கொடுத்திருக்காராம். எப்பவுமே தனிமை விரும்பியான அஜித் இந்த படத்துக்கு முன்னாடியே பல விதமான போஸ்டர்ஸ் அண்ட் ரசிகர்களோட எடுத்துக்கிட்ட செல்ஃபீஸ் எல்லாம் ரிலீஸ் பண்ணதை நம்மளால பார்க்க முடிஞ்சது. இது எல்லாமே துணிவு படத்துக்கான ஒரு சிறப்பான விளம்பரமா தான் அமைஞ்சிருக்கு. இதுக்கிடையில அஜித் சொன்னது மாதிரியே இந்த படம் கண்டிப்பா வெற்றி அடையும் அப்படின்னு அவரோட ஃபேன்ஸும் பெரிய நம்பிக்கையில இருக்காங்க. நம்பிக்கை தானே வாழ்க்கை.